உத்தரகாண்ட் சுரங்க விபத்தில் சிக்கிய 41 தொழிலாளர்களின் முதல் காட்சி வெளியாகியுள்ளது. எண்டோஸ்கோபி கேமராவில் பதிவான தொழிலாளர்கள் மூலம் தொழிலாளர்களுடன் மீட்பு குழு தொடர்பு ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்டில் சர்தாம் நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சில்கியாரா பர்கோட் இடையே 4.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. அங்கு கடந்த 12 தேதி அதிகாலை மண் சரிவு ஏற்பட்டு 41 தொழிலாளர்கள் சுரங்கப்பாதையின் நடுவில் சிக்கியுள்ளார்கள். அவர்களை மீட்க 8 அரசு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இரவு பகலாக முயற்சி செய்து வருகிறார்கள். 10வது நாளாக இன்று மீட்பு பணி தொடரும் நிலையில் பைப் மூலம் எண்டோஸ்கோபி கேமராவை செலுத்தி அங்குள்ள தொழிலாளர்களுடன் மீட்பு குழுவினர் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். தொழிலாளர்களின் முதல் காட்சி வழியாகி மீட்பு குழுவினருக்கு உத்வேகத்தையும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்துள்ளது. நேற்றவு இந்த தொடர்பை மீட்பு குழு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொருவராக கேமரா முன் வரச் சொல்லி அடையாளம் கண்டு மீட்பு குழு பேசியுள்ளது. அது மட்டுமல்லாது பைப் மூலம் முதன்முறையாக சூடான உணவு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு விரைவில் கை தொலைபேசிகளும் மின் ஏற்றிகளும் வழங்கப்படும் என்று மீட்பு பணிகள் பொறுப்பு அதிகாரி தீபக் பட்டில் தெரிவித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.